சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே அம்பாறை மட்டக்களப்பு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பிராந்திய பொறுப்பாளராக இருந்த திரு கருணா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக என்னுடைய பதிலை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். திரு கருணா அவர்கள் தன்னுடைய உரையிலே மிகவும் ஒருமையிலே, அது திரு சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும், அமரர் பிரேமதாசாவாக இருக்கட்டும், எங்களை போன்றவர்களை எல்லாம் மிகவும் ஏளனமாக எள்ளி நகையாடுவதை போல அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய பாணியிலே நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. எது அப்படி இருந்தாலும் அரசியல் நாகரீகம் கருதி நான் நாகரீகமான முறையிலே திரு கருணாமான் அவர்களுக்கு திரு விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அழைக்கப்படும் அல்லது என்ற இயற்பெயரை கொண்ட திரு கருணா அம்மான் அவர்களுக்கு நான் என்னுடைய பதில்களை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் அதிலே ஒரு காணொளியிலே ஒரு கூட்டத்திலே கூறுகின்றார், திரு சிவாஜிலிங்கம் அவர்களும் செல்வம் அடைக்கலநாதனும் விடுதலை புலிகளுடைய மேடையிலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசிய கூட்டங்களிலே இருக்கின்ற காணொளிகள் வீடியோ என்னிடம் இருக்கிறது, அதை வெளியிட்டால் இவர்களுடைய கதி அந்தோ கதிதான் என்று கூறியிருக்கின்றார். நான் பகிரங்கமாக திரு கருணா அவர்களுக்கு சவால் விடுகின்றேன், நீங்கள் தாராளமாக எந்த வீடியோ ஆனாலும் அதை வெளியிடுங்கள், அதை எதிர்கொள்வதற்கு சிவாஜிலிங்கம் தயாராக இருக்கின்றார். அதே இதில் நாங்கள் சொன்னதே இல்லை என்று சொல்வது இல்லை, சொல்லப்போவது இல்லை. காணொலி என்றெல்லாம் காணொலியில் நாங்கள் அன்று அவ்வாறுதான் சொன்னோம் என்பதை எந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவாக இருக்கட்டும், குற்றவியல் விசாரணை பிரிவாக இருக்கட்டும், நாங்கள் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவே பயந்து அரசியலிலே வருகின்ற பொழுதே, விடுதலை போராட்ட இயக்கத்துக்கு வருகின்ற பொழுதே எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்றைக்காவது உயிர் போகும், அது நடுத்தரவிலும் போகும் எங்கும் போகும் என்று தெரிந்துதான் நாங்கள் வந்தோம். ஆகவே நாங்கள் சாவை கண்டு அஞ்சவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் போராட்டத்திலிருந்து ஒதுங்கி இப்பொழுது மிகப்பெரிய வசதிகளை கண்ட காரணத்தால் உங்களுக்கு வேண்டுமென்றால் உயிர் மேல் ஆசை இருக்கலாம். என்னை பொறுத்தளவட்டிலே மக்களுடைய விடுவுக்காக விடுதலைக்காக எந்த நேரத்திலும் சாவை தழுவிக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஆகவே அதொரு விடயம். இன்னொரு விடயத்தை அவர் முன்னர் கூறிய விடயம் தொலைக்காட்சிகளிலும் பல விடயங்களிலும் வந்திருந்தது. யாழ்ப்பாணத்திலே திரு ராஜதுரை அவர்களுக்கு செருப்பால் அடித்து சிவாஜிலிங்கம் கலைத்தான் என்ற பாணியிலே அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. தந்தை செல்வாவினுடைய ஒரு பிறந்த தினத்திலே அவருடைய நினைவு பேருரையை ஆற்றுவதற்காக தந்தை செல்வா அறங்காவல் குழு திரு முன்னாள் மட்டக்களப்பு எம்பியாக இருந்த, நீண்ட காலம் அவர் முதலாவது எம்பியாக இருந்தவர், கருணா சொல்வதை போல மட்டக்களப்பினுடைய முடிசூடிய மன்னனாக இருந்தவர், அவரை அழைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அங்கே வந்த பொழுது நான் அதை அவ்வாறு அழைத்ததற்கு என்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருந்தேன். காரணம், தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்காக தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்காக தந்தை செல்வாவுடன் கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல வடக்கு மாகாணத்திலே பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் சென்று செயற்பட்டவர் திரு ராஜதுரை அவர்கள். ஆனால் அதே ராஜதுரை அந்த தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுடைய அந்த இன விடுதலை பயணத்துக்கும் துரோகம் செய்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு மந்திரி பதவியை பெற்று, இந்து கலாச்சார அமைச்சர் பதவியை பெற்று ஐக்கிய தேசிய கட்சி அரசோடு 89ஆம் ஆண்டு அந்த பாராளுமன்ற பதவிக்காலம் முடியும் வரை அவர் அங்கே பதவியே இருந்ததை செயற்பட்டதை தமிழ் மக்கள் பலருடைய நெஞ்சங்களிலே மிக ஒரு வேதனையை கொடுத்த விடயம். அவை அவ்வாறு ஒருவரை அழைக்கக்கூடாது, அவருக்கு கரத்த கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய அவர் மீது செருப்பு வீசவோ அல்லது செருப்பால் அடிப்பதற்கோ நானோ எவருமே முயற்சி எடுக்கவில்லை. ஆகவே
ஏதோ புரியாத விதத்திலே யாரோ சொன்ன கட்டுக்கதையை நினைத்தோ அல்லது திரு கர்ணா கனவு கண்டுதான் அவ்வாறு சொன்னாரோ தெரியவில்லை. துரத்தி அடித்து துரத்தினார். அவே திரு ராஜதுரை அவர்களுக்கு நான் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தது மாத்திரமல்ல, ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுது கூட அந்த நேரத்தில் நான் கேட்டிருந்தேன், மாவீரர்கள் குமரப்பா புலேந்திரன் ஆகியோருடைய நினைவு தின கூட்டத்துக்கு நீங்கள் கருணாவை கூப்பிடுவீர்களா? கருணா போராட்டத்திலே ஒரு மிக்க முக்கியமான தளபதியாக இருந்து பல தாக்குதல்களை செய்தவர், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் இப்பொழுது இந்த போராட்டத்திற்கு விரோதமாக ஒரு துரோகத்திலே ஈடுபட்டிருக்கின்றார் என்று தமிழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்ற பொழுது அவரை அழைக்க முடியாது. அதுபோலத்தான் ராயதுரையும் அழைக்க முடியாது என்று தெரிவித்தது திரு கருணாவுக்கு மிகவும் மனதிலே ஒரு வலியை உண்டாகி இருக்கும். அதற்கு முதல் சில நிமிடங்களுக்கு முன்னர் கூட அவர் சில கருத்துக்களை தெரிவித்த பொழுது நான் அவருக்கு தெரிவித்திருந்தேன், நீங்கள் கேளிக்கைகளிலும் உல்லாசங்களிலும் ஈடுபடுவதை பார்க்கின்ற பொழுது ஒரு முன்னாள் போராளி, அது போராளிகளின் தலைவராக படைத்தலைவனாக இருந்தவருடைய நடவடிக்கையா என்று வெட்கப்பட வேண்டி இருக்கின்றது என்று. அதுதான் நான் திருப்ப திரும்ப சொல்ல விரும்புவது, திரு கருணா அவர்களே, ராஜதுரை அவர்களை எந்த கட்டத்திலும் செருப்பால் அடிக்கவும் இல்லை விரட்டவும் இல்லை, இது பிராந்திய ரீதியான எதிர்ப்பு என்று நீங்கள் எடுக்க வேண்டாம். கருணாவினுடைய அந்த நடவடிக்கையை அது மட்டக்களப்பு என்று பார்க்க முடியாது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கேட்டேன், ஜெயசுக்குரு வெற்றி நிச்சயம் என்ற போர் நடவடிக்கைக்கு நீங்கள் முக்கிய தளபதியாக நியமிக்கப்பட்டு வன்னியிலே பல்லாயிரக்கணக்கான சதுர மைல்களை கட்டுப்பாட்டிலே புலிகள் கொண்டு வந்ததிலே அளப்பரிய தியாகங்களையும் அளப்பரிய பங்கையும் செய்தவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த எங்களுடைய போராளிகளும் மாவீரர்களும் தான். அதே போல வன்னியிலே இருந்த பிள்ளைகள், அது மலையகத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், இலங்கை தமிழர்களுடைய பூர்வீகமாக கொண்டவர்களும் ஆற்றியிருக்கிறார்கள். ஏனென்றால் 95 ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் குடாநாடு பெரும்பாலும் இராணுவ கட்டுப்பாட்டிலே வந்த காரணத்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து பெருமளவிலே இல்லை. அதே போல யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டார். உதாரணமாக படியா சொல்வார்கள், எங்களோட பொடியில் விட மாட்டாங்க. அப்போ உண்ட மகன் இங்கே பாண்டா பிரான்ஸ்லேயும் ஜெர்மனியிலும் கனடாலும். அதுபோல மிகப்பெரிய அளப்பரிய தியாகங்களை செய்து போராடியவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள், வன்னியைச் சேர்ந்தவர்கள் என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால்தான் கேட்டேன், தரவை மாவீரர் துயிலும் இல்லத்திலே 4500க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு மாகாணத்திலே, இத்தனை துயிலும் இல்லங்களிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை நினைத்து அல்லது அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர்கள் மனைவிமாருக்கு பெற்றோருக்கு நீங்கள் என்ன உதவியை ஆற்றியிருக்கிறீர்கள்? அவர் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே தையல் மெஷின் சின்னத்திலே போட்டியிடுகிறார். ஆக குறைந்து அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு தையல் மெஷினையாவது நீங்கள் கொடுத்தீர்களா என்று நான் கேட்டிருந்தேன். அவர் எங்களை பொறுத்தளவிலே இவர் என்னத்தை சாதித்தார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிக்கிறார், மற்றவர்களை விமர்சிக்கிறார். ஆகவே பிரதேச நீங்கள் வாதத்தை இங்கே வைக்க வேண்டாம். இப்பொழுது ஒரு கட்டத்திலே தனித்து நாங்கள் கிழக்கு மாகாணம் போக வேண்டும் என்று போல தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் என்று வைத்தீர்கள், பின்னர் அதை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சுருக்கிக் கொண்டீர்கள். கிழக்கு மாகாணம் தனியாக இருக்க வேண்டும் என்றீர்கள், இப்பொழுது வடக்கு கிழக்கும் இணைய வேண்டும் என்று போன்ற ஒரு கருத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அது எங்களை பொறுத்தளவிலே, நான் பாடசாலை மாணவனாக இளைஞர்களாக மாணவர் பேரவை இளைஞர் பேரவையிலே செயற்பட தொடங்கிய காலத்திலிருந்து 1978 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வீசிய சூறாவளி காற்றை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் எங்களுக்கு பணிப்புரைகளை விடுத்தார்கள். உடனடியாக நீங்கள் பொதுமக்களிடமிருந்து உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அரிசி போன்றவற்றை பெற்றுக்கொண்டு மட்டக்களப்புக்கு விரையுங்கள் என்று நாங்கள் விரைந்து 3 மாதங்கள் நாங்கள் அங்கே தங்கியிருந்து நாங்கள் அங்கே மக்களுக்காக சேவையாற்றினோம். அதுவே பிரதேசவாதம் என்பது எங்களுடைய இரத்தத்திலே கிடையாது, சாதிவாதமும் கிடையாது, பிரதேசவாதம் கிடையாது, மதவாதம் கிடையாது, அது தமிழர்கள் என்ற ஒரு ஒரே வாதம் தான். ஆகவே நீங்கள் இவ்வாறான குறுகிய வாதங்களை கிளப்பி எங்களை
பிளவுபடுத்துவதை தமிழ் தேசிய இனத்தை பிளவுபடுத்த வேண்டாம். சிவாஜிலிங்கத்தை நீங்கள் எவ்வாறும் நீங்கள் தூற்றுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தான் என்னுடைய கருத்துக்களை இன்றைய தினம் நான் பதிவு செய்திருக்கின்றேன். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால்? நேற்றைய தினம் ஒரு முக்கிய வரலாற்று புகழ் மிக்க ஒரு நாள். அந்த நேரத்தில் நாங்கள் தாங்கள் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள், கைது செய்யப்பட்டு பிணை விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கைது திடீரென நேற்றைய தினம் அது விடுமுறை நாளில் முன்னெடுக்கப்பட்டது, உள்நோக்கம் கொண்டதா, அதை எவ்வாறு பார்க்குறீங்க? ஆ, நிச்சயமாக 2018 நவம்பர் மாதம் 26 தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்த தினத்தை அவருடைய வீட்டிலே கேக்கை வெட்டி நாங்கள் கொண்டாடுவதற்கு எடுத்த முயற்சி போலீசாரால் முறியடிக்கப்பட்டது. இராணுவ போலீஸ் அங்கே சூழ்ந்திருந்தது. நாங்கள் பின்னர் தீர்வில் பூங்கா வழியிலே தீர்வில் பூங்கா பொது பூங்காவிலே அதை வெட்டி கொண்டாடுவதற்கு முயற்சி எடுத்த பொழுதுதான் போலீசாரால் நானும் வல்லடத்தில் நகரசபை தலைவர் கருணானந்த ராசா அவர்களும் மயிலாடுதுறை நகரசபை உறுப்பினர் திரு சிவயான சுந்தரமும் கைது செய்யப்பட்டிருந்தோம், பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தோம். அது வெறுமனே ஒரு சாதாரண சட்டத்தின் கீழ் அல்ல. போலீஸிலே பொறுப்பதிகாரி அன்றைய தினமே சொன்னார், 1979 கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீங்கள் அது இயற்றப்பட்ட 2011 அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் கொண்டு வரப்பட்ட விசேட ஒழுங்கு விதிகள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்று சொல்வார்கள், அதுக்கு கீழே விடுதலை புலிகளுடைய லட்சணை அந்த நினைவுகளை அனுஷ்டிப்பது போன்றன தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தண்டனைக்குரிய குற்றத்தை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் மீது நாங்கள் வழக்கு அந்த அடிப்படையிலே வழக்கு தொடரப்படும். அதன் பின்னர் எங்களுக்கு நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பாணை வந்தது. அவர் எங்களை வாக்குமூலம் தருமாறு போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கேட்ட பொழுது நாங்கள் செல்லவில்லை. நீதிமன்றம் எங்களுக்கு சொன்னது நீங்கள் அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி நீதிமன்ற வளாகத்திலே வைத்து உங்களுடைய வாக்குமூலங்களை வழங்குங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தோம். அதிலே எதிலே எந்த ஒரு இடத்திலே கூட நாங்கள் பின்வாங்கவில்லை. கேக் வெட்டு கொண்டாட முற்பட்டீர்களா என்றால், ஆம், கேக் வெட்ட முற்பட்டோம், கொண்டாடத்தான் இருந்தோம். அது கொண்டாடுவது சரி என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே போல ஒரு பதாகை கைப்பற்றப்பட்டிருந்தது. அதிலே கேட்டிருந்தார்கள், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்களே, அவர் தமிழ் நேஷனல் லீடர் என்று அவ்வாறு சொல்வீர்கள், அது நீங்கள் புலிகளை நீங்கள் பெரிய ஒரு உயர்ந்த, நான் சொன்னேன் தமிழீழ தேசிய தலைவர் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் தமிழினத்தினுடைய தேசிய தலைவர் இல்லாவிட்டால் இன்னத்துக்கு இலங்கையினுடைய பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவருடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை 2002 பிப்ரவரி மாதம் 22 செய்திருப்பார். ஒரு தனிமனிதனோட சுமாரதனோட செய்யலையே. ஆகவே அவர் ஒரு நேஷனல் லீடர், ஒரு நாட்டு பிரதமர் ஒரு நேஷனல் லீடரோட அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். ஆகவே நேஷனல் லீடர் என்றது என்னுடைய நிலைப்பாடு. நான் தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் என்று நான் சொல்லவில்லை. அவர் அதுக்கு மேலாலே தேசிய தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் என்று என்னுடைய வாக்குமூலத்தில் சொன்னார். இன்னொரு விடயத்தை கேட்டார்கள், மீண்டும் தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம் என்றால் பிரிவினை, நீங்க இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? பதில், நான் சொன்னேன் தமிழர்களுடைய தாகம் தமிழ தாயகம். நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதியை நாங்கள் தமிழீழம் என்று அழைக்கிறோம். ஆகவே தமிழீழம் சுதந்திர தமிழீழமா சுயாட்சி தமிழீழமா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆகவே சுதந்திர தமிழீழம் என்றால் தான் அது தாய்நாடு, சுயாட்சி தமிழீழம் என்றால் அது ஒரு நாட்டுக்குள்ளே உட்பட்ட முடியாது. ஆகவே நாங்கள் அது பொதுவாகத்தான் கூறியிருக்கிறோம். சொன்னபொழுது அடுத்த கேள்வி எழுப்பப்பட்டது, தமிழ் மண் காப்போம் தாயகம் மீட்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இது வன்முறையை குறிக்கிறது, மீட்கிறதா அட்டாக் பண்ணி தான் நீங்கள் எடுக்க போறீங்க. நான் கூறினேன் எங்களுடைய என்னுடைய காணியை ஒருவர் வந்து பிடித்து விட்டார் என்றால் நான் அவருக்கு அடியும் கொடுக்கலாம், கத்தியாலையும் பட்டலாம் பொல்லாலையும் அடிக்கலாம், அது வன்முறை. நான் போய் போலீஸ் நிலையத்தில் முறப்பாடு கொடுத்து கோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த காணியை மீட்கிறதுக்கான முயற்சியும் இருக்கு. ஆகவே இது நாங்கள் அரசியல் ரீதியாக சமாதான ரீதியாக ராஜதந்திர அணுகுமுறையிலே மீட்க நிற்கின்றோம் என்று என்னுடைய கருத்துக்களை சொன்னது. தொடர்ந்து இன்னும் சட்டமாதிபர் திணைக்களம் எங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. ஆனால் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் கேக் வெட்டியதற்காக 20 வருஷம் அறியல் கிடைக்கக்கூடிய
சட்டை பழல் அங்கே இருக்கிறது, என்ன செய்ய போறாரோட தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் கடந்த மாதம் 24ஆம் தேதி அது நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்ட பொழுது நகரசபை தலைவரும் நகரசபை உறுப்பினரும் சென்ற காரணத்தால் புதிய நீதிபதிக்கு சுவாதிங்கத்தை காணவில்லை என்றோட பிடிவிராந்தை பிறப்பித்திருக்கிறார். 24ஆம் தேதி யூன் மாதம் பிடிவித்த பிடிவிராந்து நான் தொடர்ந்து வல்வடத்துறையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதை செயற்படுத்தாதவர்கள் நேற்றைய தினம் ஜூலை 5ஆம் தேதி கரும்புலிகளுடைய தினம், கரும்புலிகள் தினத்தை நான் அனுஷ்டிப்பேனா என்ற சந்தேகத்தின் பேரிலே தான் 4ஆம் தேதி இரவே படைகள் வல்வடத்துறையை சுற்றி இராணுவமும் போலீசாரும் எஸ்டிஎஃப்பும் ஃபீல்ட் பைக்குகளும் குவிக்கப்பட்ட நிலைமையிலே என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே ஒரு விருந்தினர் விடுதியிலே எஸ்எஸ்பி உட்பட பலர் வந்து தங்கியிருந்து கூட்டம் நடைபெற்று விருந்து நடைபெற்றது. இது சாதாரண நடவடிக்கையாக பார்க்கப்பட முடியாது. கரும்புலிகள் தினத்தை ஒட்டிய பாதுகாப்பு நடவடிக்கையாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் காலையிலேயே திடுதிடுப்பென்று டசன் கணக்கானவர்கள் என்னுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து என்னை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். வைத்திருந்த பொழுது கொழும்பிலிருந்தும் பல டிஐஜிமாருடைய தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்ததை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அழுத்தத்தின் பேரிலே தான் நான் கைது செய்யப்பட்டிருப்பேன் என்பதை உணர்ந்தேன். அதே போல நேரடியாக எஸ்எஸ்பி யாழ்ப்பாணத்தில் இருந்து மல்லாத்திலே இருக்கக்கூடிய வடமராட்சி பகுதிக்கு பொறுப்பான சீனியர் சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ் அங்கே நேரடியாக வந்து அந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்ததையும் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரை ஏற்கனவே பல தடவை சந்தித்திருக்கின்றேன். ஒரு சின்ன புன்முறுதலுடன் சென்று விட்டார். என்னுடன் பேச விரும்பவில்லை என்றால் பேசுவது அவருக்கு சங்கடமாக இருந்திருக்கக்கூடும். இது இவ்வளவு சூழ்நிலையின் பின்னணியிலே தான் கரும்புலிகள் தினத்தை அனுஷ்டித்து விடக்கூடாது, சாதிலிங்கத்தை கைது செய்ய என்ற செய்தி வந்தோடனே மற்றவர்களாக செய்யப்படுகிறவர்களும் நிறுத்துவார்கள் என்ற எண்ணம் தான் அங்கே மேலோங்கி நின்றது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நேற்றைய தினம் நெல்லடியிலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய கூட்டத்திலே 33 ஆண்டுகளுக்கு முதல் 1987ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நெல்லடி மகாவித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம் மீது கரும்புலி மில்லர் நடத்திய தாக்குதலுக்கும் அதன் பின்னர் இதுவரை தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான கரும்புலிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் என்பதை நான் இந்த உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதை பற்றி அல்ல பிரச்சனை. நான் நீதிமன்றத்துக்கு வெளியிலே சொன்னதை தான் சொல்ல விரும்புகின்றேன். இன விடுதலைக்கான எங்களுடைய பயணத்தை உங்களால் தடுக்க முடியாது. இதே போல போரிலே கொல்லப்பட்ட 100,000 மக்களையும் அதே போல இந்த போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களையும் வீர மரபர்களையும் நினைவு கூறுவதை எந்த சக்தியாலும் எந்த சட்டத்தாலும் தடைத்து நடத்து நிறுத்த முடியாது. நாங்கள் தொடர்ந்து அவற்றை அனுஷ்டிப்போம் என்பதை கூறியிருக்கின்றேன். இதுதான் நேற்றைய தினம் எந்த சாதாரணவருக்கும் தெரியக்கூடிய விதத்திலே அது ஒரு விடுமுறை தினம் கைது செய்கின்றார்கள் என்றால் திங்கட்கிழமை இன்றைக்கு காலமாக கைது செய்கின்ற நீதிமன்றத்திலே ஆஜர் செய்திருக்க முடியும். நீதிமன்ற அறையிலே நாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது என் உங்களுடைய தரப்பிலே ஆஜரான சட்டத்தரணி திரு சுஜீவன் அவர்கள் பழைய விடயங்களை எல்லாம் விளக்கி கூறியதை தொடர்ந்து எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார். அதே போல 2021ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜராகுமாறு எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நடந்தது.